ஆஸ்திரேலியா கண்டிஷன் ஆப்கானிஸ்தானுக்கு அந்தளவுக்கு ஃபேவர் கிடையாது. இருந்தால் கூட ஒரு ஃபைட் கொடுத்தாங்க அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. 113 அப்படிங்கிற அந்த ரன்னுக்கே போராட வேண்டியதாக இருந்தது 19 ஓவர் வரைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு இங்கிலாந்தை தள்ளுனாங்க. அந்தளவுக்கு செம்மையான ஃபைட் கொடுத்தாங்க, டீசெண்டாக விளையாடுவாங்க அப்படின்றத மறுபடியும் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு வெற்றியாவது அடையணும்னு நினச்சி தான் குரூப் ஸ்டேஜில் வந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் டாப் ஃபோருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணாங்கன்னா அடுத்த சீசனில் டைரெக்டாக குவாலிஃபை ஆக முடியும். அதை எய்ம் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டான பார்க்கும்போது ரீசெண்டாக அவங்க நல்லா விளாண்டுருக்காங்க. ஏசியா கப்பில் குரூப் ஸ்டேஜில் செம்மையான ஒரு வெற்றியும் கிடச்சிருக்கு. ஓவராலாக 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க ஹெட் டு ஹெட்டு. ஸ்ரீலங்கா 2 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் 1 தடவை வெற்றி அப்படிங்கிற அந்த நிலைமை இருக்குது. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2022 சூப்பர் 12 குரூப் 1 32 மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா கடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். நவம்பர் 1-2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 9:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தேவையா அப்படிங்கிற கேள்வி வருது. டீசெண்டாக விளையாடுறாங்க, லகிரகுமாராவோட அந்த இடம் மட்டும் யோசிக்கணும். மதுஷன் வர்ற பட்சத்தில் மற்றபடி பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியதில் 10 நிசங்கா கொஞ்சம் சுமாராக 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அந்த இடத்துல யோசிப்பாங்களான்னு பார்த்தா பாசிபிளாக அவர் இந்த கண்டிஷனுக்கு நல்லாவே விளையாண்டுருக்கார். மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் மாற்றம் செஞ்சே ஆகணும். டாப் ஆர்டரில் சசா இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை இருக்குது. சசாயை பொறுத்த வரைக்கும் ரூல்ட் அவுட்டு, கிட்னி சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியஸில் விளையாட மாட்டாருங்கிறது ரொம்ப தெளிவு. அந்த பிளேஸில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நைப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டரும் கூட, ஃபாஸ்ட் பவுலிங்கில் சப்போர்ட் பண்ண முடியும், ஒரு பைலோன் தெரியும். ஸோ அவரை உள்ளே கொண்டு வராங்களா டைரெக்டாக 11 அப்படின்னு பார்த்தா யோசிக்கணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக அவரை பார்க்கவே முடியல அப்படிங்கும்போது டைரெக்டாக 11 கொண்டு வருவாங்களாங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. லக்கி மேன், நல்லா விக்கெட் எடுப்பார், அதே நேரத்தில் பேட்டிங்கில் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி யோசித்து உள்ளே கொண்டு வந்தால் கொண்டு வரலாம். பட் அந்த பிளேஸில் ரசூலி எடுத்து வருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ சசாய் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ ஓப்பனர் யார் அப்படின்னா கனி, இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் கனி வித் குர்பாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்ராஹிம் ஜட்ரான் அந்த மிடில் ஆர்டரில் தொடர்வார் அப்படின்றது தான். ஜட்ரான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் டொமஸ்டிக்கில், அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலில் 50 ஓவர் மேட்சஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட்லி இவர் இந்த பிளேஸை விட்டு மாற்ற மாட்டாங்க. நல்லா விளையாண்டுருக்கார், கன்சிஸ்டண்டாக அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கனியை ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு இடத்துல இன்னொரு யோசனையும் இருக்குது. கனியை பொறுத்த வரைக்கும் மிடில் நல்லா விளாண்டுருக்கார், குறிப்பாக ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் 2 மேட்ச் நல்லா ஷோ பண்ணியிருக்கார். ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில், அதுக்கப்புறம் அந்த மேட்ச் அப்படிங்கும்போது வந்து நல்லா விளையாண்டதுனால அந்த இடத்துலையும் கொஞ்சம் யோசிக்கணும். பாசிபிளாக இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்ராஹிம் ஜட்டான் 1 டவுன், ரசூலி செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக இருப்பார். ஒருவேளை ரசூலி இல்லாமல் நைபை வந்து இறக்குனாங்கன்னா நைப் இந்த பொசிஷனில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஜட்ரான் வந்து செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன், நபி உமர் சாய் நபி நைப் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். த கப் ஆஃப் ரிஸ்பான்ல தான் மேட்ச் நடக்க போகுது. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னா கூட க்ளவுட் கண்டிஷனாக இருக்குது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ரெயின் இருந்திருக்கு அப்படிங்கிற நிலமையில தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆன் டைமில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சின்னதாக, அப்பப்போ ஒரு ஷவர் வரலாம். ஆனால் மேட்ச் முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு ஹாட்டான கண்டிஷன் தான். ஏன்னா பிரிஸ்பானை பொறுத்த வரைக்கும் மற்ற சிட்டிஸில் மேட்ச் நடக்கிற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 29 டிகிரி 27 டிகிரி அப்படிங்கிற செல்சியஸ் வெப்பம் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக வந்து கண்டிஷன் பிரச்சனையே கிடையாது ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது. இப்போ இங்கே 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க, பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 5 வெற்றி கொடுத்துருக்கு. ஸோ பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேவர்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் நிறைய டைம் பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணி தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சேஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல யோசிக்கும்போது ஆஸ்திரேலியா விளாண்டாங்க இந்த ட்ராக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸு பவுன்ஸு நிறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ட்ரை பிச்சாக கொடுத்தாங்க. ஸோ அதே ட்ராக்கை கொடுக்குறாங்களோ அடுத்த நாளே நடக்கும்போது அப்படின்னு யோசிக்கணும். பட் அந்த ட்ராக் கொஞ்சம் மோசமான ட்ராக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ராக்கில் நல்ல ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்தது, செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ரோல் பண்ணியிருந்தாங்க இனிஷியலாக கொஞ்சம் பேசுறதுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே அதே ட்ராக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இதுக்கப்புறம் இதே கிரவுண்டில் இன்னொரு மேட்ச் நடக்கும்போது பாசிபிளாக ஃப்ரெஷ் ட்ராக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ரெஷ் ட்ராக்கில் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் உள்ள வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறது. ஃபாஸ்ட் போலர்ஸ் விக்கெட் எடுக்க முடியும், ஃபாஸ்ட் பாலருக்கு எப்போயுமே இங்கே சப்போர்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் ஸ்பின்னர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு மட்டும் முடிவு பண்ண வேண்டாம். நல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா உடனே ஃபாஸ்ட் பாலர் அப்படின்னு முடிவு கூற வேண்டாம். ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ் கொடுக்குது, ஸ்பின்னர்ஸும் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க. ரெண்டு டீம்லேயும் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஸோ 168 நல்ல ஸ்கோராக இருந்திருக்கு.
ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். கப்பா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேரடைஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. இங்கே ரெண்டு டீம்லேயும் பேட்டிங் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க, நிறைய பேர் சொதப்பலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்ட் மேனரில் பேட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ட்ராக் அப்படிங்கிறத 150 அப்படிங்கிறது வின்னிங் ஸ்கோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் என்னால் யோசிக்க முடியுது. ரெண்டு சைடும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியல. இங்கே வந்து ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பெருசாக பிரித்து பார்க்க முடியல. எந்த டீம் 150 ப்ளஸ்ஸாக ரீச் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஈக்குவலாக தான் ரெண்டு டீமையும் கன்சிடர் பண்ணுறேன். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் கசன் ரஜிதா சூப்பராக வீசினார். போன மேட்ச்சு ஒரு ஹைட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாரு. இந்த ட்ராக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேரியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கீ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக கசன் ரஜிதா பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். லகிரு குமாரா மேலே போடுவார், யார்க்கு லென்த்து எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இங்கே அந்த ஒரு விஷயம் ஹெல்ப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா வேரியேஷன் வந்து கீ அப்படின்னு சொல்லும்போது லகிரு குமார் அதை பண்ணுவார், பட் லென்த்து நிறைய டைம் மிஸ் பண்ணார். அதில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவும் வாய்ப்பு இருக்குது. தனஞ்சிரி செல்வா ரீசெண்டாக விக்கெட்டுக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது அவரோட ஓவர் அவர் ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. சமிங்க கருணரத்னே போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் நிறைய கேட்சை இவருக்கு ட்ரா பண்ணாங்க, பட் டீசன்ட் பவுலராக இருக்காங்க. கொஞ்சம் ரன்ஸுக்கும் போகிறார் சில நேரத்தில். இவரோட அந்த பீஸ் வேரியேஷன் டெஃபினட்டாக இன்றைக்கி ரோலுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கருணரத்னேக்கு இருக்குது. மகிஷ் தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்கார். ஓவராலாக வனிண்டு வசரங்கா நல்ல பவுலர், உங்களோட பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னால் கூட ரீசன்ட் டேஸில் வனிண்டு வசரங்காவை விட டெஃபினட்டாக மகேஷ் தீக்ஷனா ரொம்ப பெட்டராக வீசுகிற மாதிரி இருக்குது. எக்கனாமி லெவல்லையும் சரி அந்த கண்ட்ரோலில் இருக்கிறதும் சரி ரொம்ப பக்காவாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறார். இப்போ ரெண்டு மேட்சாக செம்மடி வாங்கினார் வசரங்கா அப்படின்னா கூட தீக்ஷனாவோட பால் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய டீமோட கூட மோதக்கூடிய அந்த இது வந்து கண்டிப்பாக மகேஷ் தீக்ஷனாக்கிட்ட இருக்குது. வனிண்டு வசரங்கா பொறுத்த வரைக்கும் பெரிய டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் சொதப்புற ஃபீலும் இருக்குது. ஸோ எனிவே நிறைய ப்ராக்டிஸ் நிறைய வெரைட்டிஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு வனிண்டு கசரங்கா. அது வந்து கிரிக்கெட்டில் அவர் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது, பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபருக்கி ஃபரீட் அகமது ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில். ஸோ ரொம்ப சில நேரத்தில் தான் வந்து நம்ம முஜீப் ரகுமான இனிஷியல் ஓவரில் எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபருக்கி வித் முஜீப்பை தான் ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க, பட் ஸ்ரீலங்கா அப்படின்றனால பேசர் ரெண்டு பேர்த்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போகலாம். ஒமர்சாய ஒரு ரெண்டு ஓவர் பவர் பிளேயில் கடத்தணும்னு கூட யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் முஜீப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும், ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க அந்த இடத்துல பயன்படுத்தணும்னு நினைக்கலாம். இல்லை பவர் பிளேலே ஒரு ரெண்டு ஓவர் முஜீப் எடுத்துகிட்டு வந்து போட வைக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸும் இருக்கும். பட் பிரச்சனை இல்லை ஆஃப் பிரேக் அப்படிங்கிறது, ஏன்னா நபி மிடில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஓவர் பவர் பிளேயில் கண்டிப்பாக முஜீப்பை கொண்டு வர பார்ப்பாங்க. அவர் கண்ட்ரோல் இருக்குது, பவர் பிளேயில் அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றதுக்கு. ஆஃப்டர் பவர் பிளே ரசித் கானை எதிர்பார்க்கலாம். நபி அண்ட் உமாசாய் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒருவேளை நைபு வந்தால் கண்டிப்பாக அவர்கிட்டருந்து ஒரு ரெண்டு ஓவருங்கிறத எதிர்பார்க்கலாம். எந்தளவுக்கு ஃபிட்னஸ் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். பட் பவுலிங் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இனிமேல் தான் பார்க்கணும். இங்கே ஓவர் பேஸில் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா சைடு வனிண்டு அசரங்கா தீக்ஷனா அண்ட் கசன் ரஜித்தா அவங்களோட முழு ஓவர் கோட்டா வீசுவாங்க அப்படின்னு தோணுது. கருணரத்னே அண்ட் லஹிருகுமாரோட ஓவர்ஸை தனஞ்சிரி செல்வா எதுவும் ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த சைடு ரசித் கான் முஜீப் அண்ட் ஃபருக்கி இவங்களோட பிரைம் பவுலர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட முழு ஓவர்ஸை வீசுவாங்க. நபி கூட அந்த இடத்துல சேர்த்துக்கலாம், பட் ஒரு சில இடத்துல உமர்சாய் வந்து நபியோட ஓவர் தான் ஷேர் பண்ணிக்குவார் அப்படின்னு தோன்றதுனால பெருசாக அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல. ஸ்லாகில் யார் வீசுவாங்க அப்படின்னா லகிருகுமாரா குசன் ரஜி கசன் ரஜிதா அவங்க ரெண்டு பேர்த்தையும் யோசிக்கலாம். இந்த சைடு ரெண்டு பேசர் பிரைம் பேசராக இருக்காங்க, ஃபரீட் அகமது மாலிக் அண்டு ஃபருக்கி அப்படின்னு யோசிக்கலாம். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக வீசிகிட்டு இருக்காங்க, ரீசன்ட் டேஸில் கலக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கா அந்த ஏசியா கப்போட குரூப் ஸ்டேஜில் ஃபருக்கியோட அந்த நியூ பாலில் செம்மையாக மடங்குனாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும், பட் செகண்ட் மேட்சில் அது வேறு மாதிரி மாறிச்சு, அது வேறு விஷயம். எனிவே ஸோ இது இருக்கணும். இங்கே வந்து சரி தசலங்கா கசன் ரஜிதா ஜிஎல் பிக்கில் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரி தசலங்கா ஒரு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, ஒரு ஃபார்முக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வந்து போன மேட்ச் டவுன் ஆகிட்டார், அது வேறு விஷயம். கனி அண்டு ஃபரீட் அகமது கன்சிடர் பண்ணுறது, கனி கூட மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணிடுவாங்க லாஸ்ட் மினிட்ல. இப்பயே சசா என் அவைலபிள்னு ட்ரீம் லெவன்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கனிக்குள்ளே போயிடுவாங்க. பட் ஃபரீட் அகமது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல் எண்டில் விக்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. குறிப்பாக விக்கெட்ஸை விடுற மாதிரி பேட்ஸ்மென்ஸ் தான் எண்டில் இருக்காங்க, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். குசல் மெண்டிஸ் தனஞ்செடி செல்வா வனிண்டு வசரங்கா நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்க ஒரு விஷயம். இவங்களை நாமளும் முயற்சி பண்ணலாமான்னா குசல் மெண்டிஸ் ரெண்டு மேட்சாக சொதுப்பியிருக்காரு, பட் குறிப்பாக வந்துட்டு
ஃபரீட் அகமது மாலிக், ஃபரூக்கி அண்டு முஜீப் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுல் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் அவர் பண்ண முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். அவர் எடுக்கிறது எடுத்துக்கலாம், பட் கேப்டனாக போடணுமா அப்படிங்கிற சிந்தனை இருக்குது. அதே நேரத்தில் தனஞ்சிடி செல்வா பெரிய இன்னிங்ஸ் பிளேயரா அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்டருந்து வரல. பட் பவுலிங் கொடுப்பாங்களா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இல்லை, நஜிபுல்லா ஜட்ரான் அப்படிங்கிற ஓரளவு மட்டும்தான் யோசிக்கணும். அவர் நல்ல ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவார். பட் ரைட் ஹேண்டர்ஸ் ஒன்று ரெண்டு ஓவர் தள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக யோசிக்கலாம். பட் டெஃபினட்டாக இந்த யூனிட் அகைன்ஸ்டாக ஒரு ரெண்டு யூனிட் ரெண்டு ஓவர் தள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போக மாட்டாங்க. சிலங்கை எப்பயுமே விக்கெட்டுக்காக தான் போவாங்க. போன மேட்ச்சே பார்க்கும்போது நான் நினச்சேன் தனஞ்சிடி செல்வா ஃபஸ்ட்டு ஓவர் போடுவார் அப்படின்ற மாதிரி, பட் மகிஷ் தீக்ஷனாவை எடுத்துகிட்டு போனாங்க. மகிஷ் தீக்ஷனா எடுத்துகிட்டு போனாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கும் போதே கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங்காக டசன் சனக்காக எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ரீலங்கா முயற்சி பண்ணுறதில்ல, ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் டசன் சனக்கா கேப்டன்சி பண்ணுறார். ஒரு குட் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தோணுச்சு. கண்டிப்பாக அதனால் தனஞ்சிடி செல்வாவுக்கான முழு ஓவர் கோட்டா கிடைக்குமா இல்லை ஒன்று ரெண்டு ஓவர் கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஸோ வனிண்டு ஹசரங்கா ஒரு டீசன்ட் பவுலர் அப்படிங்கிற வகையில் பார்க்கலாம். பட் ஸ்பின்னை வந்து ஆப்கானிஸ்தான் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் கன்சிடரபுளாக விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதும், அது இந்த மாதிரி சின்ன நேஷன்ஸ்க்கு எகென்ஸ்டாக நல்லாவே பண்ணுற அப்படிங்கிறதும் இருக்குது. பட் பார்க்கலாம், அந்த இடத்துல ஓகேவாக தோணுது. ரஜிதா, ஃபரூக்கி அண்டு நபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் சாய்ஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நபியை கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருக்கார். ரஜிதாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, சூப்பரான குவாலிட்டி ஷோ பண்ணார் போன மேட்ச்லேயே தெரிஞ்சுது, அதனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் நியூ பால் எடுத்தார் அப்படின்னா விக்கெட் டேக்கிங் அப்படின்னு கொடுக்க முடியும், அண்ட் டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃபரூக்கியை கன்சிடர் பண்ணியே ஆகணும். அவருடைய எக்ஸ்ட்ரா பேஸும் இருக்குது அண்ட் குவாலிட்டி பவுலிங் யார்கர் லென்த்து வேரியேஷன் எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பெஸ்ட்டுன்னு பார்க்குறேன். நபியை கேப்டனாக முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல சாய்ஸு. ஃபரூக்கியை கேப்டனாக முயற்சி பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்மால் லீக்கோட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் செலக்ட் பண்ணாமே இருக்காங்க, குறைவாக பர்சன்டேஜாக கேப்டனாக போட்டு வச்சுருக்காங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ் டீசன்ட் சாய்ஸு, குர்பாஸு ரெண்டு பேருமே பிக் பண்ணி பார்க்கலாம். பட் குசல் மெண்டிஸா குர்பாஸா யாராவது ஒருத்தர் எடுக்கணும்னு எனக்கு பவுலர்ஸ் அதிகமாக வேணும் அப்படி யோசிச்சிங்கன்னா நான் வந்து குர்பாஸை ரெஃபர் பண்ணுறேன். குர்பாஸு போன மேட்ச் அவ்வளோவா பண்ணலை, குசல் மெண்டிஸ் இந்த சீரியஸில் ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு, பெரிய டீம்ஸ் கேகின்ஸாக கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். பட் குசல் மெண்டிஸ் இந்த மேட்சில் என்ன பண்ணுவார், எவ்வளோ தூரம் அடிக்க முடியும் அப்படின்னா, ஃபரூக்கி ஃபரீத் மாலிக் ப்ளஸ்ஸு அடிஷ்னலாக முஜீபுர் ரஹ்மான் இவங்களுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ், பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டுருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு விளையாண்டுருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது குர்பாஸ் இந்த மேட்ச்சில் பெட்டர் ரோல் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. அதனால் நான் குர்பாஸுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போகிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிசங்கா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு, பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டுருவாரா அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நிறைய பேர் யோசிச்சே போக வேண்டியதாக இருக்குது. ஜட்ரான் டீசன்ட் சாய்ஸு, கனியை எடுத்துக்கலாம். அசலங்கா கனி அப்படின்னு பார்க்கும்போது அசலங்கா ரீசன்ட் டேஸில் அந்த 20-30 ரீச் பண்ணுற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸை ரீச் பண்ணுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 20-30 இப்போ 2-3 மேட்சஸை தான் ரீச் பண்ணிட்டுருக்காரு, அதுக்கு முன்னாடி ரொம்பவே சுமாராக விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு கனி கொஞ்சம் பெட்டராக விளையாடுறதுனால டெஃபினட்டாக கனியை கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது அசலங்கா, நபி, தனஞ்சடி சொல்லுவா யோசிக்கிறேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் அதிகம் உளர மேட்ச் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறனால போலோஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நல்ல சாய்ஸு. ஸோ ரஷீத் கான், தீக்ஷனா, முஜீப்பை கூட டீசெண்டாக எடுத்துக்கலாம். பட் யோசிக்கணும் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு யோசிக்கணும். ஃபசல் ஹாக், ஃபரூக்கி, ரஜிதா, நான் வந்து இங்கே ஃபரீத் மாலிக் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அண்டு முஜீப் வேணும்னா எடுத்துக்கோங்க. லகிருகுமாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் ஸ்ரீலங்காவை இருந்தால் டெஃபினட்டாக அவர் ஒரு கன்சிடரபுளாக யோசிச்சு ஆகணும். பாருங்க கேப்டன் அப்படின்றப்ப நபி, ஒருவேளை ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற சூழல் இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்ற சூழலாக இருந்தால் பேட்டிங்கில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து ஹசரங்காட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படியே ஒரு முயற்சி ஹசரங்காவை கேப்டன் அப்படின்ற மாதிரி மாற்றி ட்ரை பண்ணலாம். பட் நபி கேப்டன், வைஸ் கேப்டனாக நம்ம ஃபரீத் மாலிக்கை யோசிக்கலாம். ரஷீத் கானை பற்றி எதுவுமே பேசலையே நீங்கள் அப்படின்னு கேட்டால், ரஷீத் கான் டீசன்ட் சாய்ஸ், இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ரஷீத் கான், முஜீபுர் ரஹ்மான் இவங்க எல்லாருமே சொல்லலாம். அண்டு முஜீப்பை நான் மிஸ் பண்ணுறது வந்து பெரிய பிளண்டராக எந்த இடத்துல யோசிக்கிறேன்னா, அவர் இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு பிளேயர். ட்ரை பண்ணுங்கள் கேப்டனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள்.
ஒரு கிராண்ட் லீக்கில் அவரையுமே அடிச்சலாக கன்சிடர் பண்ணுங்கள். பட் இந்த டீமுக்கு எகேன்ஸ்டாக மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். பிரிஸ்பனில் மேட்ச் அப்படின்ற வகையில் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு நிறைய விளையாண்டு கொடுத்துருக்காரு, ஒரு சில மேட்சஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் அப்போ விளையாடும் போது கூட ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலை. பட் இந்த கிரவுண்டு வெல் நோன் கிரவுண்டு அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல அவரை முயற்சி பண்ணி பாருங்கள், கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இல்லாட்டி ஒரு பிளேயராக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை பாருங்கள், இப்போ டீம் பாருங்கள், சேவ் பண்ணிக்கலாம். இது ஸ்போர்ட்ஸ் ஆப்பு, வேர்ல்ட் கப் லீடர் போர்டு இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து விளையாடுறவங்க விளையாண்டுக்கிட்டே இருங்க. அது முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் பாயிண்ட்ஸ்லாம் ஹெவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிசு இருக்குது சைடில், அந்த ப்ரைஸோட டீட்டெயில் பாருங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட்டு. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸ் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.